சார், அடுத்தது உங்களோட டான்ஸ். எப்படி சார் அந்த அந்த டான்ஸ் இன்றைக்கும் யாராலையும் மறக்கவே முடியல சார். எத்தனை நாள் ப்ராக்டிஸ்? ஏன்னா இதுக்கு எனக்கு பர்சனலாக உங்களை என்றைக்குனா இன்டர்வியூ பண்ணவும் இந்த கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். படையப்பா, அது இல்லை, அது வந்து இவர் தருண்குமார் வாடி. ஐ எம் நாட் எ டான்சர் ஆக்சுவலி, பட் ரிதம் சென்ஸ் இருக்குது நமக்குள்ள. ஏன்னா பிகாஸ் நான் சினிமாவில் இருந்ததுனால இல்லை சார், சின்ன வயசுலேருந்து நிறைய சாங்ஸ் கேட்டிருக்கேன் படங்கள் பார்க்கும்போது இல்லை. ஸோ ரிதம் சென்ஸ் இருக்கும் அவ்வளோதானே தவிர ஐம் நாட் எ டான்சர். ஸோ அது வந்து அன்றைக்கி இப்போ தருண்குமார் மாஸ்டர் அசிஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டு தடவை சொல்லி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டேக்லேயே ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் வேண்டே நாலு டேக் எடுக்க வச்சார் ரஜினி சாரும் ரமேஷ் கண்ணாவும் சேர்ந்து. அதனால ஃபஸ்ட்டு டேக்கே ஓகேன்ட்டாங்க அப்புறம். ஏன்னா நான் அவங்கள அப்படி வேலை வாங்குறேனோ அதனால். ஸோ அது வந்து ஆல் ஹேப்பன்ஸ். அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அன்றைக்கி சொல்லி கொடுக்கும்போது அந்த மூமெண்ட் இது பண்ணி அதில் என்ன பண்ணுவோம், அது அதில் நம்ம அதில் நம்மளுடைய இது அந்த ஈஸினஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஈஸினஸ் தூக்கி உள்ளே போட்டோம்னா அது வந்துடும். வந்து ஐ திங்க் ரஜினி சார் அண்ட் கமல் சார் கூட ரொம்ப க்யூட்டான ஒரு பாண்டிங் இருக்குது. அண்ட் ரெண்டு பேருமே வந்து இப்போ அரசியலை நோக்கி ஒரு பயணம் ஆரம்பித்தாச்சு, அதில் வந்து கமல் சார் இறங்கியாச்சு. ஸோ டிட் யூ விஷ் ஹிம் அண்ட் பேசுனீங்களா? ஆ, அதுக்கப்புறம் நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன், நிறைய வாட்டி நேரில் மீட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் போகும்போது அப்போ நான் விஷ் பண்ணியிருக்கேன். சிரிப்பார், அவர் சிரிக்கிறதுல வாயா வாயா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். இப்படி எனக்கு பாலிடிக்ஸுன்றதே எனக்கு இன்னமும் பிடிக்கவே இல்லை, இந்த அதில் ஈடுபாடு இல்லை. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் தெரியும், சினிமாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் பாலிடிக்ஸில் இருக்காங்களே. அதனால் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நிறைய வாட்டி, கலைஞர் ஜெயலலிதா மேடமெல்லாம் நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். அவங்களோட பேசுன பழந்தெல்லாம் இருக்குது. எம்ஜிஆர் சார் ஒரே ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இருக்குது. அதனால் இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து பாலிடிக்ஸுக்கு வந்தது வந்து எனக்கு வந்து ரஜினி சார் வந்திருந்தால் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன், ஏன்னா அவர் முதலேருந்தே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். கமல் சார் வந்து தான் ஆச்சரியப்பட்டேன், ஏன்னா அவர் முதலேருந்தே அது வெறுத்துட்டு இருந்தார். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ஐயே பாலிடிக்ஸ் அது வேணாம்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் நற்பணி இயக்கத்தை வச்சு அது மூலிமா ஏதோ பண்ணிகிட்ருப்பார், வருஷம் வருஷம் அவருடைய பிறந்த நாளுக்கு வேறு ஏதாவது நல்ல நாளங்களுக்கு ஏதோ பண்ணுவாங்க. பட்டு பாலிடிக்ஸுக்கு அவர் வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் வந்துட்டார், அவர் ஆஃப் ஆகிட்டார். அது அப்படி அது எப்படியே உள்ளிட்டார் நடந்தது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை.